தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். லேட்டரல் என்ட்ரி தமிழகத்தில் வந்து டிஎன்இஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு வந்து லேட்டரல் என்ட்ரிக்குரிய அட்மிஷன் அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்டு கேட்டிருந்தாங்க, சில பேரண்ட்ஸும் வந்து நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க, லேட்டரல் என்ட்ரியை பற்றி நமக்கு சொல்லுங்கள், எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்லாம் கேட்டிருங்க. ஸோ லேட்டரல் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 24ஆம் தேதியிலிருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு. 24 ஆறாவது மாதம் அதாவது ஜூன் மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு. இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க யாராக இருந்தால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த லேட்டரல் என்ட்ரி அப்படின்னு சொல்கிறது வந்து இன்ஜினியரிங்கில் டைரெக்டாக செகண்ட் இயர் போய் படிக்கிற ஒரு சிஸ்டம் பேர் தான் லேட்டரல் என்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து சேர முடியும் அப்படின்னா, 10th முடிச்சுட்டு டிப்ளமோ பண்ணவங்க வந்து சேருவாங்க. அதே போல் வந்து பிஎஸ்சியில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் ரிலேட்டடான சயின்ஸ் ரிலேட்டடான ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா லேட்டரல் என்ட்ரி வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இந்த இரண்டு நபர்கள் மட்டும்தான் பெரும்பாலும் வருவாங்க. அதுவும் அதிகபட்ச மாணவர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 10th அப்புறம் +2 அவங்க படிக்காமல் டிப்ளமோ படித்து, டிப்ளமோ வந்து 3 இயர்ஸ் படிப்பாங்க, டிப்ளமோ 3 இயர்ஸ் முடிச்சுட்டு உடனே வந்து இன்ஜினியரிங்கில் செகண்ட் இயரில் போய் ஜாயின் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் இயர் இல்லாமல் செகண்ட் இயரில் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு பேர் தான் லேட்டரல் என்ட்ரி அப்படின்னு சொல்கிறது. அதுக்குரிய ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து அப்படி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ 24 ஆறாவது மாதம் ஜூன் 24லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 23ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. 1 மந்த் டைம் இருக்குது. அந்த 1 மந்தில் வந்து யாரெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிடுங்க. அந்த ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த வெப்சைட்டில் போகணும் அதுக்கு தனி வெப்சைட் கொடுத்துருக்காங்க. TNLEA.com அப்படின்னு சொல்கிற இந்த வெப்சைட்டு, TNLEA.com அப்படின்னு சொல்கிற இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். உங்கள் ஃபஸ்ட்டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களோட பேர், மொபைல் நம்பர், அட்ரஸ் இதெல்லாமே கொடுத்து நீங்கள் ஓடிபி வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் சிமிலர் டு TNEA வெப்சைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் யாரெல்லாம் எப்படி பண்ணீங்களோ அதே ப்ராசஸ் தான் இதுலேயும் இருக்கும். சேம் ப்ராசஸ் பண்ணணுங்க. இதில் வந்து டாக்குமெண்ட் மட்டும் சின்ன சின்ன டாக்குமெண்ட்ஸ் மாறும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் +2 உடைய சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பீங்க. இதில் வந்து 10th முடிச்சதுக்கு உண்டான சான்றிதழ்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அதே போல் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் டிப்ளமோக்குரிய சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் அப்லோட் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன டீட்டெயிலில் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதன்படி நீங்கள் எடுத்து உங்கள் சர்டிஃபிகேட் எடுத்து அப்லோட் பண்ணுறதுக்கு தயாராக வச்சுருங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது இதெல்லாம் ரெடியாக வச்சுட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறது மாதிரி பெட்டர். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் தேவைப்படும் அப்படின்றது ஒரு கிளான்ஸ் நான் சொல்லிடுறேன். 10th மார்க் ஷீட்டு, உங்களுடைய டிப்ளமோ சர்டிஃபிகேட் அதாவது மார்க் ஷீட்டு, அப்புறம் கன்சாலிடேட் மார்க் ஷீட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மார்க் ஷீட்டாக கொடுத்துருப்பாங்க, அது எடுத்துக்கோங்க. டிசி, உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட், மற்றபடி மற்ற எல்லா டீட்டெயிலும் எடுத்துங்க. முக்கியமாக நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேணும். இந்த நேட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறது யாருக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டு அதர் ஸ்டேட்டில் போய் படிச்சிருப்பாங்க, டிப்ளமோ அதர் ஸ்டேட்டில் போய் படிச்சிருக்காங்கன்னா அவங்க தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டு தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக நேட்டிவிட்டி கண்டிப்பாக அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ அப்படி இல்லை தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டு தான் இருக்காங்க அப்படின்னாலும் நேட்டிவிட்டி எடுத்து வச்சுக்கிறது நமக்கு சேஃப் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நேட்டிவிட்டி வந்து மஸ்ட்டு. அதே போல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படுதுனா அதையும் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் யாராவது வரீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவோ அல்லது வந்து எமினன்ட் பர்சன் அந்த மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் யாராக இருந்தீங்கன்னா அதற்குரிய சர்டிஃபிகேட்டையும் கையில் வச்சுக்கிட்டு அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் திரும்ப ரிமைண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு 24ஆம் தேதி 6ஆம் மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டுருக்கு லேட்டரல் என்ட்ரியோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். இது வந்து 23ஆம் தேதி 7ஆம் மாதம் வரைக்கும் டைம் இருக்குது. இதற்கு TNLEA.com அப்படின்ற அந்த வெப்சைட்டில் போட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.